Dear 12th Standard Business Max students, in assignment 1, question number 22, write the conditions for transition probability matrix. One transition probability matrix, a pain pair vechikalam. And the matrix is like this. Inge or element, inge or aal, inge or number, inge or number, inge or number, dot dot dot, nariya varalam. Appa indha maadhiri or pattern la irukkuradhukku perta transition matrix alladhu transition probability matrix. அவங்க இதெல்லாம் கேட்கல, அவங்க கண்டிஷன் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டு முக்கியமான கண்டிஷன் இருக்குது. இதில் இருக்கும் யாருமே மைனஸ்லையோ ஜீரோவோ வரமாட்டான், ஜீரோவுக்கு மேலே தான் வருவான். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எழுதுகிறேன் பாருங்கள். 0.1, 0.9. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோவுக்கு மேலே தான் இருக்கும் இதோட ஆன்சர்ஸ். நெகட்டிவ் வரக்கூடாது, மைனஸில் வரக்கூடாது, வெறும் ஜீரோவும் வரக்கூடாது, வெறும் ஜீரோவும் வரக்கூடாது. ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ரூல், சிக்மா பிஜேகே இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் ஆல் ஜே. கே மட்டும் ரொட்டேட் ஆகும். இது என்ன சார், கே மட்டும் மாறும் அப்படின்றீங்க. இங்கே பாருங்களேன், பி 1 சிக்மா என்றால் கூட்டுங்கள் பி. இந்த ஒன்னை மாற்றக்கூடாது, ஜேவை மாற்றக்கூடாது, கே மட்டும் தான் மாறும். 1 2, இப்போ 1 1 1 2னா ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட் ஆள், ஃபஸ்ட்டு லைனில் செகண்ட் ஆள். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட் ஆள், இவன் தான் ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட் ஆள், ஃபஸ்ட் லைனில் செகண்ட் ஆள். இதை மட்டும் சின்ன மேட்ரிக்ஸாக எடுத்திங்கன்னு வச்சுங்க, அவங்கள மட்டும் கூட சொல்கிறாங்க, அவங்கள மட்டும் தான் கூட்டணும். கே மட்டும் தான் ரொட்டேஷனில் இருக்கும், ஜே மாறக்கூடாதான். கூட்டினா ஆன்சர் 1 வரணுமா? சும்மா கூட்டி பாருங்களேன், 10 காசு 90 காசு கூட்டினா 1 ரூபா வராது, 2 தையும் கூட்டினா. இவ்வளோதான் கண்டிஷன். அப்போது உங்களுக்கு அந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு தான் நீங்கள் எழுதணும். இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதியிருக்கிறேன். லெட் பி இஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுங்க. கண்டிஷன் வந்து பி ஆஃப் ஜேகே இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஜீரோவுக்கு மேலே தான் இருப்பான். நெகட்டிவ் வரமாட்டான், ஜீரோ வரமாட்டான். ஒரு ஒரு ரோவை கூட்டினீங்கன்னா, ஒரு ஒரு ரோ, இங்கே 10 பேர் இருக்கிறான், 10 பேரையும் கூட்டினீங்கன்னா ஒன்று தான் வரணும். இங்கே 5 பேர் இருக்கிறான், 5 பேரை கூட்டினா ஒன்று தான் வரணும். 2 பேர் தான் இருக்கிறான், 2 பேரை கூட்டினா ஒன்று தான் வரணும். ஒரு ஒரு ரோல் இருக்கிறவங்க கூட்டினா ஒன்று தான் வரணுன்றதுக்கான அடையாளம் தான் இது. சிக்மா என்றால் கூட்டுங்கள், பிஜேகேனா இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ்னு அர்த்தம். ஃபார் ஆல் ஜேனா ஒரு ஒரு லைனாக கூட்டி பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு ஒரு லைன்லையும் கேவை மட்டும் மாற்றிக்கிட்டே இருங்க. அதாவது 1 2 3 பேர் இருந்தால் 3, 5 பேர் இருந்தால் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிஷன்ஸ் அப்படின்னு உங்களை கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மேட்ரிக்ஸ்லாம் எழுதணும்னு கூட அவசியம் கிடையாது. வெரி இம்பார்ட்டண்ட் 2 கண்டிஷன்ஸ் ஆர் PJK is greater than 0. அதுக்கடுத்தது சிக்மா கே பிஜேகே இஸ் ஈக்குவல் டு 1. வேணா ஒரு மாடல் மேட்ரிக்ஸ் வேணால் நீங்கள் எழுதி காட்டலாம். லெட் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருந்தால் இதான் இதோடைய 2 கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினீங்கன்னா ரொம்ப அதுக்கு என்ன சொல்லலாம், மேட்சிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ.